வெல்கம் டு டுவாசார்ட்ஸ் நான் ரேவதி சிவகுமார் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஷாப்பிங் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜரீர் புக் ஸ்டோருக்குரிய கூப்பன் இது ஒரு அஞ்சு கூப்பன் நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொரு கூப்பனுக்கும் நம்ம வந்து ஹண்ட்ரட் ரியாலுக்கு கிராஃப்ட் மெட்டீரியலோ இல்லைனா எலக்ட்ரானிக் ஐட்டமோ இதனால நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனா இந்த ஃபைவ் ரியால் கூப்பனையும் கொடுத்துட்டு மொபைல் ஃபோனோ இல்லை டேபோ இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரியாலுக்கு என்ன பொருள்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு கூப்பனாக தான் வாங்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மேலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு கூப்பன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு கூப்பனுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் வாங்கிக்க போகிறேன் பொதுவாகவே வந்து ஜரீர் புக் ஸ்டோரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் இங்கே லோக்கல் ஷாப்பில் கிடைக்காததை மட்டும்தான் நான் அங்கே போய் வாங்கிட்டு வருவேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு கூப்பன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஜரீன் புக் ஸ்டோர் வந்தாச்சு இங்கே வந்துட்டு ஏர்ட்ரேக்லே கிளே பிளிமர் கிளே எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இருக்குது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிராம் தான் ஆனால் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் ரியாலுக்கு அவங்க வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஹோம்மேட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால நான் இதை வாங்கலை அதுக்கப்புறம் வந்து ரெசின் இருக்குது ரெசின் வந்து ஆல்ரெடி ஜரீர் புக் ஸ்டோரை நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுவே நான் இன்னும் கிராஃப்ட் ஒர்க் இன்னும் பண்ணலை அது அப்படியே தான் இருக்குது ஸோ மொதல் அதை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதனாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஃப்ளேக்ஸ் சில்வர் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருக்குது இது வந்து ரெசின் ஆர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போதோ இல்லை இல்ல கிளே ஒர்க் பண்ணும்போதோ கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெசின் மோல்டு இருந்துச்சு இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒரு பொருள் வாங்க வாங்குவாருங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிராண்ட்ல இருக்கும் நமக்கு எது பிடிக்குது எது வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்டா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் மிரர்ஸ் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து வேற வேற சைஸ்ல இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெசின்ல யூஸ் பண்ற பிக் மென்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செராமிக் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்லலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கர் இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே நேரத்தில் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் ஆல்ரெடி முன்னாடி இதை நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பிளண்டிங் ஸ்டாம்ப் ஆறு பீஸ் இருக்கும் இதில் வந்து ப்ரைஸ் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா தேர்ட்டின் ரியால் போட்டிருக்காங்க தேர்ட்டீன் ரியால் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு இரநூத்தம்பது ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா இது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே தான் நம்ம ஹோம்மேடாக செஞ்ச பிளெண்டிங் ஸ்டம்பும் கொடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்னைக்கு இதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் வந்துட்டு பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் வேற வேறு ப்ராண்டில் கிடைக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறமா கிராஃபிட் பென்சில் எல்லாமே மொத்தமாக தான் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இங்கே தனித்தனியாகவும் இருக்கும் அதே மாதிரி வேறு வேறு பிராண்ட்லேயும் கிடைக்கும் ஸோ நான் இப்போ வந்து பாலிக்ரோம் பென்சில் வாங்கணும்னு நினச்சி வந்திருந்தேன் இந்த பாலிக்ரோம் பென்சில் வந்து லோக்கல் ஷாப்பில் எங்கேயுமே கிடைக்கல இங்கே மட்டும்தான் அதனால அதனால்தான் வந்து நான் இங்கே வாங்கணும்னு நினச்சிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து ரெண்டு பிராண்ட் இருந்துச்சுங்க நான் வந்து ரெண்டையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்துட்டு எது வந்து எனக்கு நல்லா டார்க்காக வந்து இது வந்து ஷேட் கொடுக்க வருதுன்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று எடுத்துக்கலாம்னு நினச்சேன் ஃபைபர் கேஸ்டல் பிராண்டில் பாலிக்ரோம் பென்சில் நான் எடுத்திருக்கேன் மேட் இன் ஜெர்மனி ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் இது மாதிரி தனித்தனியாக நம்ம கலர் பென்சில் எடுத்தாலும் அல்லது கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்தாலும் இல்லைனா சார்க்கோல் பென்சில் எடுத்தாலும் அதை வந்து பக்கத்தில் பேப்பர் இருக்குல்ல இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல் சாஃப்ட் பேஸ்டல் இதெல்லாம் வந்து டுவெல் கலர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஷேட் இருக்கிற மாதிரியான கலர்கள் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி வேறு வேறு ப்ராண்ட்லையும் கிடைக்குது இப்போ ஃபேபர் கேஸ்டல்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபேபர் கேஸ்டல்லையே ரெண்டு அல்லது மூணு விதத்தில் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து நாம் தான் செலக்ட் பண்ணிக்கணும் இந்த மெட்டீரியல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே அந்த ரேக்கில் வந்துட்டு எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒட்டி வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேபர் கேஸ்டல் பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் தான் வந்து நான் ஆயில் பேஸ்டில் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி சாஃப்ட் பேஸ்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு லோக்கல் ஷாப்பில் வந்து இதே ஃபேபர் கேஸ்டல் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதுவுமே வந்து சாஃப்ட் பேஸ்டல் தான் ஆனால் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரியால் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேலட் வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க பேலட் வந்து இங்கே வுட்டில் இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்குது மெட்டலில் இருக்குது ரொம்ப நாளாவே மெட்டல் பெயிண்டிங் பேலட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வந்து நான் இதை இருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ரியால் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் நிறையா விதமான வேறு வேறு மாடலில் இருக்கிற பெயிண்டிங் பேலட் நைஃப் இருக்குது பெயிண்டிங் பேலட்டுமே வேறு வேறு மெட்டீரியலில் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் அதே மாதிரி தான் வாட்டர் கலர் ப்ரஷ் வந்து எல்லா சைஸ்லேயும் கிடைக்குது அதே மாதிரி அக்ரலிக் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷ்ஷும் இங்கே கிடைக்குது நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக செட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி அக்ரலிக் பெயிண்டிங்கில் ஒன் ஸ்டோக் பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ரஷ்ஷஸும் இங்கே கிடைக்குது இந்த ப்ரஷ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இந்த ப்ரிஸல்ஸ் வந்து பிரிஞ்சு வரவே வராது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால ஒவ்வொரு ப்ரெஷ்ஷுக்கும் தனித்தனியாக ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ஒரு ப்ரஷ் வந்து மினிமம் ரியால் இருக்கும் ஸோ இது வந்து அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் அதுக்கப்புறம் ஆர்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் ட்வெண்ட்டி ஃபோர் கலரில் அக்ரலிக் கலர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டியூப்பில் தான் இந்த பெயிண்ட் வருது இதோடய ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் ரியால் கொடுத்துருக்காங்க ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது வாங்கியிருக்கேன் நான் இந்த ப்ராண்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கிராஃபிட் பென்சில் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் எயிட் பி பென்சில் வந்து இன்னொன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஆல்ரெடி எங்கிட்ட ஒன்று இருந்துச்சு நான் இன்னொன்று வாங்கணுன்றதுக்காக வந்திருந்தேன் இந்த எயிட் பி பென்சில் வந்து ஃபேபர் கேஸ்டல் ப்ராண்டில் சூப்பராக இருக்கும் அந்த ஃபேபர் கேஸ்டல் ப்ராண்ட்லேயே க்ரீன் கலர்லேயும் இருக்கும் அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்கும் இந்த பிளாக் கலரில் இருக்கிற கிராஃபிட் பென்சில் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் ஸோ நம்ம ஆயில் பேஸ்ட்டெல்லாம் சாஃப்ட் பேஸ்டெல்லாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து பார்க்கறதுக்கு அச்சலாக மார்க்கரில் கொடுத்துருந்தா என்ன ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஃபினிஷிங் இது கொடுக்கும் அதனால இந்த பிளாக் கலரில் இருக்கிற கிராஃபிட் பென்சில் எயிட் பி எடுத்திருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து ரியால் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சிடி மார்க்கர் ஸ்மால் சைஸில் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அது வந்து வாட்டர் வாட்ர்ப்பூஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எரேசர்லாம் இல்லையா அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த எரேசர்லாம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கும் போது யூஸ் பண்ணுற சோப் சைஸ்க்கு இருக்குது இவ்வளோ பெரிய எரேசர்லாம் நான் வந்து நம்ம ஊரில் பார்த்தது கிடையாது நம்ம ஊரில் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெயின்போ மாதிரியான எரேசர் இருந்துச்சு அதுக்கப்புறம் பென் குயின் மாதிரி அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் மாதிரி அதுக்கப்புறம் வந்து டைகர் அப்புறம் லயன் இந்த மாதிரியான எல்லா அனிமல்ஸ்லையுமே அதோட ஷேப்க்கு வந்துட்டு எரேசர் இருந்துச்சு எரேசர் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு ரொம்ப சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு சில எரேசர்லாம் பார்க்கும்போது எரேசர் மாதிரியே இல்லை அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு இப்போது நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த எரேசரில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கேரட் மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்னும் வெஜிடபிள்ஸ் மாதிரியெல்லாம் எரேசர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட் நைஃப் இருக்கு இல்லையா கிராஃப்ட் நைஃப் மாதிரியே அச்சஸ் கிராஃப்ட் நைஃப் மாதிரியே இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டோனட் மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஷின்ஷான் மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எரேசர்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பாப்சிகல்ஸ் மாதிரி இருந்துச்சு கப் கேக் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஸ்கெலிட்டன் மாதிரியெல்லாம் இங்கே வந்துட்டு எரேசர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத்தி அதுக்கப்புறம் கேக்டஸ் அதுக்கப்புறம் வந்து யூனிகான் மாதிரியான எரேசர்ஸும் கிடச்சிது நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு பிடிச்சமான எந்த எரேசர் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா கிராஃப்ட் நைஃப் மாதிரியே எரேசர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஸ்கேல் மாதிரியும் அப்புறம் கலர் க்ளூ ஸ்டிக்லாம் இப்போ வருது இல்லையா அந்த மாதிரியும் கூட எரேசர் இருந்துச்சுங்க எரேசர்லாம் பாக்குறதுக்கு எரேசர் மாதிரியே இல்லை அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது என்னென்னா வீட்லேயே எப்படி ஸ்க்ராட்ச் பேப்பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு முப்பது ஸ்க்ராட்ச் பேப்பர் சேத்தாப்ல ஒரு புக்காக செஞ்சுட்டு அதை வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இது பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீஷீட் டாய் இருந்துச்சு இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இது வந்து பர்கர் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டோனட் மாதிரி இருந்துச்சு கேக் மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து வாங்கலான்னு நினச்சேன் பட் நான் இன்னைக்கு இது வாங்கலை இதுக்கு பதிலாக வந்துட்டு இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்ருக்கோம் இல்லையா விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பாப் அப் ஃபிஜிட் டிக்டாக் டாய் வந்து வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஃபோமிக் ஸ்லைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து க்ரன்ச்சி ஸ்லைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கலர் சேண்ட் எல்லாமே இருந்துச்சு கைனட்டிக் சாண்ட் இருக்குது இல்லையா அது எல்லாமே இருந்துச்சு பெரிய பாக்ஸ்லேயும் இருந்துச்சு சின்ன பாக்ஸ்லேயும் இருந்துச்சு சாதாரணமாக நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குகிற கைனெட்டிக் சேண்ட் அதுக்கப்புறம் ஸ்லைம் எல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால இந்த சுழ்சி ஸ்லைம் க்ரன்ச்சி ஸ்லைம் ஃபோமிக் ஸ்லைம் இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து இன்றைக்கி வாங்கலை இதெல்லாம் வந்து லோக்கல் ஷாப்லேயே இப்போ கிடைக்கிது ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது இதில் வந்து ஒ ஒரே பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஆறு பாக்ஸ் அல்லது ஏழு பாக்ஸ் சில இதில் பன்னெண்டு பாக்ஸ் கூட மொத்தமாக சேர்த்து போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே கிராஃப்ட் திங்ஸ் தான் இருந்துச்சு மாஸ்க் அதுக்கப்புறம் கலர் ஃபெதர் அதுக்கப்புறம் கிரே பேப்பர் ரோல் அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அதுக்கப்புறம் வந்து ப்ளேவுட்டில் ஹார்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் இருந்துச்சு பட்டன் இருந்துச்சு ஜம்கீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தெர்மோக்கோலில் குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்லேயும் ஸ்டார் ஷேப்லேயும் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒயிட் தெர்மாக்கோல் பால் இருந்துச்சு கலர் கலராகவும் இருந்துச்சு அது தவிர மூன் ஷேப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக பால் ஷேப்லேயும் தெர்மோகோல் பால் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கூக்ளி ஐஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் கிளிட்டர் ஃபோம் ஷீட் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் இருக்கிற கிளிட்ரு ஃபோம் ஷீட் அதுக்கப்புறம் வந்து ஃபெல் கிளாத் எல்லாமே இருந்துச்சு ஃபோம் ஷீட்லேயே வந்துட்டு உங் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்ச்சஸில் அது வந்து திக்னஸாக இருக்கிறதும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கலர் இருக்குதுங்க பன்னெண்டு கலர் போஸ்டர் கலர் சேர்த்து தேர்ட்டி ரியாலுக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொக்கோ பிராண்டில் டுவெல் கலர் டுவெல் ரியாலுக்கு போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால் வந்து இது வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரொக்கோ ப்ராண்டில் போஸ்டர் கலர் வாங்கினது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்துட்டு ஸ்டாம்ப்பும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஷ்ஷும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு கலர் பெயிண்ட் பெயிண்ட்ருக்குலையே அந்த பெயிண்ட்டோட மூடியில் வந்து ஒவ்வொரு ஸ்டாம்ப் இருக்குது ஹண்ட்ரட் ரியாலுக்கு தான் நம்ம வாங்கணும் அதனால ஹண்ட்ரட் ரியாலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஆர்ட் ரேஞ்சர்ஸ் ப்ராண்டில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து இருபத்தி நாலு கலர் இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா இது வந்து டியூப்பில் தான் இருக்கும் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து கேம்லின் பிராண்டில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கிளாஸ் ரொக்கோ அதுக்கப்புறம் ஃபேபர் கேஸ்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ப்ராண்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ அடுத்தடுத்து வர கிராஃப்டில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை எடுத்து மறுபடியும் இந்த பாக்ஸ் உள்ளேயே வச்சிட்றேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்கியிருக்கோன்றதை பார்ப்போம் ரொக்கோ ப்ராண்டில் போஸ்டர் கலர் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா அதை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் இது வந்து டுவெல் கலர் இருக்குது டுவெல் டுவெல் ரியால் இதில் வந்துட்டு ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் மூடியிலையும் மேலே வந்துட்டு ஸ்டாம்ப் இருக்கும் அந்த ஸ்டாம்ப் வந்து ஷீட் இருக்கு இல்லையா திக்கான ஷீட் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்டாம்ப் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது கூடவே ஒரு ப்ரஷ் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரஷ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை ஆனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆல்ரெடி கேம்லின் பிராண்டில் வந்து நான் போஸ்டர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பாக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது பார்க்கலாம் இதோட திக்னஸ் எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை அடுத்தடுத்த கிராஃப்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க இந்த கவரை பிரிச்சுட்டு நம்ம வந்து இதை தனித்தனியாக எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்த க்யூப்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒன்னோட ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை எடுத்து நான் இப்போ தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெட்டலில் இருக்கிற இந்த பெயிண்டிங் பேலட் ஒன்று எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் கிளாஸில் வச்சுருந்தேங்க அது வந்து உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்லேயும் நான் வாங்கி பார்த்துருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை மெட்டல்ல இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் நான் இதை வாங்கிட்டேன் பேலட்டோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் ரியாலுங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சிடி மார்க்கர் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த சிடி மார்க்கர் வந்து சிக்ஸ் ரியால் ஸோ இதுவும் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாஸ்கிங் டேப் வந்து காலி ஆகிடுச்சு ஸோ அதனால் மாஸ்கிங் டேப்பும் வாங்கியிருக்கேன் மாஸ்கிங் டேப்போட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ நான் இது எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் வந்து கிராஃபட் பென்சில் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பென்சில் நான் எடுத்துக்கிறேன் கிராஃபட் பென்சில் செவன் ரியால் அதுக்கப்புறம் வந்து பாலிக்ரோம் பென்சில் இருக்குல்லையா அது வந்து எயிட் ரியாலுக்கு நான் வாங்கினேன் இது வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் இந்த ரெண்டு பென்சில் வாங்கினேன் இதை எடுத்து நம்ம இப்போ வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்டாக் ஃபிரிட்ஜி டாய் இருக்குல்லையா அது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இப்போது அதனால் பாப்பா வந்து கேட்டதுனால நான் வந்து அவளுக்காக இதை நான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ரியால் இதுவுமே ஹோம்மேடாக நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து கடையில் வாங்கும்போது அது வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு இதோட சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை வச்சு விளையாடுறதுக்குமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற எல்லா பொருட்களோட ப்ரைஸும் மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன் ரியால் வந்துச்சு நான் வந்து அந்த கூப்பன் இல்லையா அந்த கூப்பனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைன் ரியால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிவிட்டு இந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம்